ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ட்வின் த்ராட்லஸ் ஃபேமிலி, அதாவது டிடிஎஃப் வாசனை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. டிடிஎஃப் அவர் கடந்த அந்த லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாசன் ப்ரோ கோயம்புத்தூரில் உள்ள காரமடை அப்படின்னு சொல்ல ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. இப்போ இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 21 ஆகுது. இவரோட ஃபுல் நேம் வைகுந்தா வாசன். வாசன் எங்கே காலேஜ் படித்தார்னா, எஸ்என்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் கோயம்புத்தூரில் தாங்க படித்தார். வாசன் ப்ரோவோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாசன் ப்ரோவோட அப்பா அம்மா பேர் நான் எங்கே தேடியுமே கிடைக்கல. ஸோ அவங்க அப்பா அம்மா பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர் தான் டிடிஎஃப் வாசன். வாசன் ப்ரோ அவங்க அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்களாம். அதோட அவங்க அப்பா வச்சிருக்க ராயல் என்ஃபீல்டு பைக்கு மேலே இன்னும் அதிகமாக பாசம் காட்டுவாராம். சின்ன வயசில் வாசன் அவங்க அப்பாவோட ராயல் என்ஃபீல்டு பைக்கில் போகும்போது அந்த சவுண்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த பைக்கை ரைஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர சவுண்டுமே இவருக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீல் கொடுத்துருக்குதான். ஸோ இதனாலேயே வாசன் ப்ரோக்கு அவங்க அப்பா வச்சிருந்த புல்லட்டு மேலே தனியாக ஒரு கிரேஸே இருந்துச்சான். இதே மாதிரி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நமக்குள்ளேயும் நிறையா சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்திருக்கும். அதே மாதிரி வாசன் ப்ரோக்கும் இருந்திருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் இருந்தே வாசன் ப்ரோக்கு அவங்க அப்பாவோட பைக் எடுத்து தனியாக ஓடணும்னு ரொம்ப நாளாவே ஆசையாக இருந்திருக்குதான். அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்த டைமில் தான் வாசனோட அப்பாவும் தவறியறாரு. சின்ன வயசில் ஹீரோவாக தெரிஞ்ச அப்பா இறந்துட்டாரு. ஃப்ரெண்டாக தெரிஞ்ச அந்த ஒரு புல்லட்டு பைக்கை தூக்கி ஓரமாக போட்டாங்களோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம். வாசன் ப்ரோ அப்பா போயிட்டு அந்த ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா ஸ்டார்ட் ஆகலையா. அப்படியே அவரோட லைஃப் போயிட்டு இருந்த டைம்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த ஒரு டைம்ல அவங்க வீட்டில் யாருமே இல்ல. அன்னைக்கும் அந்த ஒரு புல்லட் பைக்கை போயிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. யதார்த்தியமா அந்த ஒரு பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஒரு டைம்ல பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் பைக் எடுத்துட்டு வெளியில போறாரு. அப்போ அந்த ஒரு விஷயம் அவங்க வீட்லேயும் தெரிய வருது. ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க, எதுக்கு பைக் எடுத்துகிட்டு வெளில போகணுன்ட்டு. இப்போ அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை நடந்து அந்த பைக்கை நீ தொடக்கூடாது, உனக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைக் எங்கே நினைச்சோ அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. அந்த ஒரு டைமில் தான் வாசன் ப்ரோ யோசிக்கிறாரு, நம்ம புல்லட்டை இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் ஸ்டார்ட்டே ஆகலை. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது எதார்த்தியமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால நம்ம கண்டிப்பாக அந்த பைக் எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் வெளில போகணும்னு யோசிக்கிறாரு. இப்போ வாசன் ப்ரோ அவங்க அம்மா கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறாரு, எனக்கு அந்த ஒரு பைக்கை ரெடி பண்ணி கொடுங்க, நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 10th நல்ல மார்க் எடுத்து நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு வாசன் ப்ரோ தீவிரமாக படிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம அந்த பைக்கை எப்படியாச்சும் ஓட்டி ஆகணும், நம்ம எப்படியாச்சும் வெளியில் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பைக்கை பார்க்கும்போதெல்லாம் இவருக்கு அந்த ஒரு எண்ணம் வரதுனால இவர் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ வாசன் ப்ரோக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க் வர டைமில் மார்க்கை பார்த்தா 402 எடுத்துருக்காரு. ஸோ அது வீட்டில் உள்ளவங்களாலையும் நம்ம முடியல, ஏன் வாசன் ப்ரோவாலையுமே நம்ம முடியல. இப்போ வாசன் ப்ரோ நினைக்கிறாரு, நம்ம தான் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வரலாம், நம்ம அம்மாட்ட நம்ம இப்போ போய் கேட்டால் அவங்க நம்ம பைக்கை ரெடி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துருக்காரு. ஸோ அந்த ஒரு டைமில் வாசன் ப்ரோவோட ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லை. வாசன் ப்ரோவும் இன்னைக்கு சரி பண்ணி தருவாங்க, நாளைக்கு சரி பண்ணி தருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் ஒரு வழியாக அவங்க வீட்டிலேருந்து இவர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற ஸ்டேஜில் தான் கொண்டு போய் அந்த ஒரு பைக்கை ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொடுக்குறாங்க. அதாவது வாசன் ப்ரோவே அந்த ஒரு பைக்கை டிலே பண்ணி தான் மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் விட்டுருக்காரு. ஆனால் அந்த மெக்கானிக் ஷெட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் 6 வெயிட் பண்ணணும், அப்போ தான் நான் கரெக்டாக சரி பண்ணி தருவேன் சொல்லியிருக்காங்களா. வாசன் ப்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட ஸ்கூலை முடிச்சுட்டு ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு போகாமல் டேரெக்டாக அந்த ஒரு மெக்கானிக் ஷெட் போயிட்டு அங்கே வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் உட்காந்துருப்பாராம். அந்த ஒரு கடையை மூடுற வரைக்குமே அந்த இடத்துல அவர் உட்காந்து வேலை பார்க்குறாங்களா இல்லை எப்போ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாராம். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கு உங்களுக்கு பசங்க பைக் மேலே எவ்வளோ கிரேஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வழியாக அந்த ஒரு மெக்கானிக் அவரோட பைக்கை சரி பண்ணி கொடுத்துறாரு. அந்த பைக்கை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ லேட் ஆச்சோ அதே சமயத்தில் அந்த ஒரு பைக்கோட எக்ஸ்பென்சிவையும் ரொம்ப அதிகமாக இருக்குதான். ஒரு வழியாக வாசன் ப்ரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரு. ஸோ அந்த ஒரு பைக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரைடு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிளிக்கர் அடித்து அந்த பைக் ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து வர சவுண்டே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குதான். இந்த ஒரு டைமில் வாசன் ப்ரோவும் 12th முடிக்கிறார். 12th முடிச்சுட்டு காலேஜ் போய் சேர்றாரு, அதாவது இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜில் சேரும்போது இவங்களோட சீனியர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துறாத, அதாவது எடுத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உன்னால் படிக்க முடியாது, மேக்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வாசன் ப்ரோவும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு டைமில் வாசன் ப்ரோவும் யோசிக்கிறார், நம்மளுக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, நம்ம வேறு ஏதாச்சும் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்போ வாசன் ப்ரோக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா மாதிரி ஒரு போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்குதான். போலீஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கணும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து அந்த ஒரு கோர்ஸாக படிக்கிறாரு. இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாலே அங்கே பசங்க இருக்கவே மாட்டாங்க. ஸோ பொண்ணுங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வாசனோட காலேஜ்லேயும் அவர் எடுத்த குரூப்பில் 30 பொண்ணுங்க மேலே அந்த ஒரு கிளாஸில் இருந்திருக்காங்க, வெறும் 3 பசங்க தான் இருந்திருக்காங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் வாசனுக்கு பிடிக்கவே இல்லையா. ஸோ அவங்க வீட்லேயும் போய் சொல்கிறாரு, அவங்க காலேஜ்லேயும் போய் சொல்கிறாரு, எனக்கு இந்த குரூப் வேணா, நான் குரூப்பை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு டைமில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் உனக்கு பைக் வாங்கி தரேன், ஃபோன் வாங்கி தரேன், நீ அதை இதிலே படி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாசன் ப்ரோ என்ன நினச்சிட்டாருனா, சரி ஃபோன் கிடைக்குது பைக் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குரூப்லேயே படிக்கிறாராம். அப்போ ஃபஸ்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அவர் அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த பைக் நிறைய செலவு வைக்குது, நிறைய ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நல்ல ஒரு ஸ்டண்ட் பண்ணுற பைக்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த ஒரு டைமில் தான் அப்பாச்சி பைக்கும் வாங்குறாரு. அந்த ஒரு பைக்கை வச்சு இவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு, நிறைய ரேஸ் பண்ணுறாரு, ட்ராவலிங் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் வந்து இவருக்கும் இந்த பைக்கு பிடிக்காம போகுது, அதுக்கப்புறம் வேறு ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின பைக்கு தான் R15 V3. இந்த பைக்கு வாங்கினதுக்கப்புறம் தான் வாசன்ரோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு பைக்கை வச்சு நிறையா ட்ராவல் பண்ணுறாரு, நிறைய மக்களோட பழகிறாரு. ஸோ இவருக்கும் நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அந்த பைக்கை வச்சுட்டு இவர் வீலிங் பண்ணுறது, ஸ்டன்ஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போகிறாரு. ஸோ அந்த ஒரு போஸ்ட் எல்லாத்துக்குமே நிறையா ரீச்லாம் கிடைக்குது. அப்போ தான் அந்த ஒரு பைக்கை வச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு யூடியூப் சேனல் பேர் வாசன் இன்ஃபீல்டர் அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு சேனல்லையும் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறாரு. அந்த ஒரு வீடியோ கீழே அவரோட தூரத்து ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருனா, இந்த மாதிரி வீடியோ அப்படின்னா நீ கண்டிப்பாக உருப்பிட மாட்டேன் யூடியூப்ல, ஸோ வேறு மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வாசன் ப்ரோ அந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதே மாதிரி சேனலையும் டிஸ்கண்டியூ பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவர் என்ன பண்ணுறாருனா, நிறைய யோசிக்கிறாரு, நம்ம எப்படி பண்ணால் நல்லா ரீச் ஆகும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இவருக்கு தேவையான கேமராஸ் எல்லாமே வாங்கிட்டு திரும்படியும் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு சேனல் பேர் தான் ட்வின் த்ராட்லஸ் ஃபேமிலி, அதாவது டிடிஎஃப். அதுக்கப்புறம் வாசன் ப்ரோ யோசிக்கிறார், நம்ம ஊருக்குள்ளேயே நிறைய மோட்டோ வ்ளாக்லாம் போட வேணாம், நம்ம நிறைய ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி அதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊருக்குலாம் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அப்படி போன ஒரே ஒரு பிளேஸ் தான் லடாக். அவரோட ட்ரீமே லடாக் தான். ஸோ அங்கே போய் நிறைய வீடியோஸ் நிறைய வ்ளாக்ஸ் எடுத்து போகிறாரு. ஸோ அப்போ வந்து இவரோட சேனல் நிறைய பூஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இவர் அந்த ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணும்போது இவருக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. ஸோ வாசன் ப்ரோ கிட்ட வந்து நீங்கள் என்ன கற்றுட்டீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.